ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, தமிழில் இருக்க 10th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழில் இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலே வணிகன் ஆய் அல்லன் என்று ஆய் அண்டிரனை பாராட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஏனிச்சேரி முடமோசியார். சங்க பாக்கல்ல அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள். அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா, மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை கூறும் புலவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து மாகுடி மர்தனார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து புறநானூறு. செல்வத்தின் பயனை ஈதல் என குறிப்பிடும் நூல் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து புறநானூறு. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசு பிணி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து வள்ளல்கள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். உதவி செய்தலை உதவி ஆண்மை என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஈழத்து புதன் தேவனார். வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து நன்றினை. வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இடையராது அறப்பணி செய்தலை. கோடை வயல் மீழ்ச்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து தீசோ வேணுகோபாலன். எழுத்துக்கால புது கவிஞர்களுள் ஒருவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து திருவையாறு. கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது பார்த்தீங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கண்ணதாசன் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து முத்தையா. கண்ணதாசனுடைய பிறந்த ஊர் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து சிறுகுடல்பட்டி. சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து கண்ணதாசன். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து கண்ணதாசன். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பிரம்ம கமலம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து மூங்கில். உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களினுடைய பிறவி பின்னி நீங்கி பேறு பெறுவார்கள் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ராமானுஜர். சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலம் படுத்தப்பட்டார், ஆன்சர் வந்து ராமானுஜர். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகையிலும் அமைந்த பாவினம் எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து அகவர்பா. யாப்பினுடைய உறுப்புகள் வந்து எத்தனை வகைப்படும், ஆன்சர் வந்து ஆறு. வெண்பாவிற்குரிய ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து செப்பல் ஓசை. திருக்குறளும் நாலடியாரும் டேஷ் பாவால் அமைந்துள்ளன, ஆன்சர் வந்து வெண்பா. ஆசிரிய பாவிற்குரிய ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து அகவல் ஓசை. இலக்கண கட்டுக்கோக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆசிரியப்பா. செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து துள்ளல் ஓசை. களிப்பாவுக்கு உரிய ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து தூங்குல் ஓசை. வெண்பா வந்து எத்தனை வகைப்படும், ஆன்சர் வந்து ஐந்து வகைப்படும். ஆசிரியப்பா வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து நான்கு வகைப்படும். இரண்டடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் பாவகை எது பார்த்தீங்கன்னா, வந்து வெண்பா. மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆசிரியப்பா. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து செப்பல் ஓசை. ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பழிவாற்றுவது போன்ற ஓசை எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து அகவல் ஓசை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஜெயகாந்தன் உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்காக பெற்ற விருது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விருது. ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதி தினம் எது பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் ஆர்க்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த நாணசருக்கு கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தான் ஜெயகாந்தன் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, கா செல்லப்பன். ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஜெயகாந்தன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தனால் பாராட்டப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் தர்க்கத்துக்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு எது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யுகசந்தி. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் கல் சுமப்பது. கவிஞர் நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முகமது ரஃபி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முகமது ரஃபி. டேஷ் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது ஆன்சர் வந்து சித்தால். பூக்கையை குவித்து பூவே புரிவுடு காக்க என்று யார் வேண்டினார் பார்த்தீங்கன்னா கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். கிறிஸ்துவுக்கு முன்பு தோன்றியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திருமுழுக்கு யோவான். ஆன்சர் திருமுழுக்கு யோவானுக்கு வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கருணையன். கருணையனுடைய தாயார் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எலிசபெத். வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை வழங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சந்தா சாஹிப். இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தூய துறவி. வீரமா முனிவனினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கான்ஸ்டான்ஸ் டோசபெஸ்கி. தமிழினுடைய முதல் அகராதி எது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சதுரகராதி. விசும்பு பொருள் குறுக அசும்பு பொருள் குறுக ஆன்சர் வந்து நிலம். இலக்கண குறிப்பு தருக காய்மணி ஆன்சர் வந்து வினைத்தொகை. ஒருவன் இருக்கிறான் கதை அமைந்த சிறுகதை தொகுப்பு எது ஆன்சர் வந்து கு அழகிரிசாமி சிறுகதைகள். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கு அழகிரிசாமி. வாய்மையே மழை நீராக இத்தொடரில் வெளிப்படும் அணி எது பார்த்தீங்கன்னா உருவகம். டேஷுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்கும் அணிகள் எது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செய்யுள். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது ஆன்சர் வந்து தற்குறிப்பேற்றணி. தீவகம் என்னும் சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து விளக்கு. ஓரிடத்தில் நின்ற சொல் பல செயலினுடைய பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் தருவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தீவக அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நிரல் நிறையணி. எவகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மை அமையப்படுவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தன்மையணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.